வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வெள்ளிக்கிழமை ரிசர்வ் பேங்க்கு ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி கமிட்டியோட முடிவுகள் அறிவிச்சிருந்தாங்க, அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 மந்த்தாகவே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அதாவது கிரிப்டோ வீடியோக்களில் ஃபெட்ரல் ரிசர்வ் பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன், ஃபெட்ரல் ரிசர்வ் வந்து ரேட்டைக்கு அறிவிக்க போகிறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்காக அப்படின்னு நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபெட்ரல் ரிசர்வு. அதே இது அப்போல்லாம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நம்ம நாடு வந்து ப்ரோ க்ரோத் நாடு, ப்ரோ ரிச் நாடு, அந்த மாதிரிலாம் ரேட்டு ஹைக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதை பற்றி பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவங்க கிட்டத்தட்ட அதே ஸ்டாண்டை தான் எடுத்துருக்குறாங்க. அமெரிக்கா பார்த்தோம்னா மக்கள் எல்லாத்தையும் ஒன்று போல் கூட்டு போகணும்னு நினைக்கிற நாடு, உயர்வுன்னா எல்லாருக்கும் வரணும் மக்களுக்கு, அந்த மாதிரி நினைக்கிற நாடு. ஒரு அமெரிக்கா ரிசர்வ் பேங்க்கு கவர்னரே அவர் ஜனாதிபதி மாதிரி பேசுகிறாரு, மக்கள் எல்லாம் கூட்டு போகணும், எல்லாம் ஏழை பாழையெல்லாம் கஷ்டப்படக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தணும், அதாவது இன்ஃப்ளேஷனும் ப்ரைஸ் ரைஸ் தான் முக்கியம், எனக்கு க்ரோத்து முக்கியம் கிடையாது, எக்கனாமிக் க்ரோத்து வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ப்ரைஸ் ரைஸு இன்ஃப்ளேஷன் ரொம்ப முக்கியம், அதை காம்பேட் பண்ணணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிறாரு அந்த நாட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னரு. அப்புறம் சைனா பார்த்தோம்னா அது சமத்துவ நாடு, அதுவும் கிட்டத்தட்ட பாலிசியில் அதே மாதிரி இருந்தாலும் அந்த கலாச்சாரம் அந்த கொள்கையில் வேறுபட்ட நாடு இருந்தாலும் அவங்களும் சமத்துவம், கம்யூனிசம், சோசியலிசம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. ஆனால் நம்ம நாடு அப்படி கிடையாது, நம்ம நாடு ப்ரோ க்ரோத் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையில் அதோட உள்ளர்த்தம் வந்து ப்ரோ ரிச் அப்படின்னு தான் டீஜெரன்ட்ரேட் ஆயிரும். அது வந்து ஏழைகளை பற்றி கவலைப்படாத நாடு, மேற்கொண்டு ஊழல் நிறைஞ்ச நாடு, ஜனநாயக நாடுன்னு தான் சொல்லியிருக்கிறோமே தவிர அதனால் சாதாரண மக்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அவங்களுடைய உரிமைகள்லாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் ரைஸ் வந்து காமன் மேனை தான் ஹிட் பண்ணும், காமன் மேனை தான் அடிக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஆனால் அதை பற்றியெல்லாம் பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை ஆர்பிஐ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அன்சேஞ்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எந்த மாற்றமும் இல்லை, இது 11வது மீட்டிங், தொடர்ந்து 11வது மீட்டிங் இதே மாதிரி நோ ரேட் ஹைக், ரேட் ஹைக் அன்சேஞ்சு அப்படின்னு சொல்கிறது. ரெப்போ ரேட் அப்படின்னு சொன்னோம்னா ரிசர்வ் பேங்க் வந்து பேங்க்குகளுக்கு கடன் கொடுக்குற வட்டி விகிதம், அதே இது ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படின்னு சொன்னோம்னா பேங்க்கள்கிட்ட ரிசர்வ் பேங்க் வாங்கிச்சுன்னா கொடுக்குற வட்டி விகிதம், அதை ஏற்றுனாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் பேங்கில் போட்டு வைக்கிற பணத்தோட ரேட்டு ஏறும், அப்புறம் கடன் பேங்கில் வந்து மக்களுக்கு கடன் கொடுக்குற ரேட்டு ஏறும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறும், அதான் லாஜிக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும். எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட்டுக்கு வந்து 15% இருந்தது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மக்களுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 15% இருந்தது, இப்போ 5% 6%க்கு வந்துருச்சு, அப்படியே ரேட் கட் ரேட் ஹைக்குன்னு கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போயும் உலக பேங்க்கெல்லாம் ரேட் ஹைக் அப்படின்னு சொல்லுது, ஆனால் இவங்க வந்து இன்னும் பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மீட்டிங்கில் அவங்க ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்குது, ப்ரைஸ் ரைஸு ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வாய் அளவில் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான், அதை அட்ரஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையை அப்படின்னு அக்னாலஜ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இன்னும் க்ரூட் ஆயில் உயர்ந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் ரைஸ் இன்னும் அதிகமாக ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி, இப்போவே க்ரோத்து ஜிடிபி க்ரோத் வந்து கொஞ்சம் ப்ரொஜெக்ஷனை குறைச்சிட்டாங்க, 7.8லேருந்து 7.2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க்கு. அதே இது இன்ஃப்ளேஷனை வந்து 1.5% அதிகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, அது இப்போ இருக்க ஸ்டான்ஸில். அதே இது போர் இன்னும் முடியாமல் இருக்குது, அதை பற்றி ஒன்றும் பெருசாக இல்லை, க்ரூட் ஆயில் இன்னும் உயரும், அப்புறம் எடிபிள் ஆயில் ப்ரைஸும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இன்ஃப்ளேஷனும் உயரும், ப்ரைஸ் ரைஸும் உயரும், இன்னும் உயரும்போது கண்டிப்பாக இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் அப்படின்றத அட்ரஸ் பண்ணியே ஆகணும், அதை வந்து வாய் அளவில் ஒத்துட்ருக்குறாங்க, அவ்வளோதான் அவங்க ஸ்டாண்டினுடைய மாறுதல். மற்றபடிக்கு ப்ரோ க்ரோத் ஸ்டாண்ட்ஸில் ரொம்ப ஃபேமாக இருக்கிறாங்க, எந்த மாறுதலும் கிடையாது, அதாவது 6 மாதம் கழித்து ஏற்றலாம்னு அவங்க சொல்லலை, அனாலிசிஸ் பண்ணுறவங்க தான் சொல்லியிருக்கிறாங்க, அப்சர்வர்ஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க 6 மாதம் கழித்து 0.5% ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மற்றபடிக்கு ரிசர்வ் பேங்க் தரப்புலேருந்து 6 மாதம் கழித்து ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லவே கிடையாது, அவங்க சும்மா உதட்டளவில் சர்வீஸ் பண்ணிவிட்டு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா போர் நின்றோம், இன்னும் நம்ம வந்து ரேட்டை ஏற்றாமலே சமாளிச்சிடலாம், போர் நின்றுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அப்படியே கட்டுக்குள்ளே இருந்துடும், நம்ம ப்ரோ க்ரோத் ஸ்டான்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரிசர்வ் பேங்க்கு மானிட்டரி பாலிசி. ரேட் ஹைக்கு எப்போ உயரும் அப்படின்ற கேள்வி இருக்குது, இருந்தாலும் அந்த கேள்விக்கு அவங்க அட்ரஸ் பண்ணலை, எல்லோரும் இன்னொரு 6 மாதம் கழித்து இந்த வருஷத்தில் 0.5% ஏற்றுவாங்க அப்படின்னு அப்சர்வர்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்லைட்டான பாலிசி ஷிஃப்ட் தானே வழிய, அந்த ஸ்டான்ஸு ஹார்ட்கோர் ஸ்டான்ஸ்லேருந்து எந்த விதமான மாறுதலும் கிடையாது,
அதாவது இதில் ஒரு சின்ன விஷயம் கவனிக்கணும், அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அந்த ரேட்டை ஹைக் பண்ணணும் அப்படின்றத ஹாக்கி ஸ்டான்ஸ்ன்றாங்க, நான் வந்து அதை தான் டோவி ஸ்டான்ஸ்ன்றேன். ரேட்டை ஹைக் பண்ணணும், ரேட்டை குறைக்கணும் அப்படின்றது தான் நான் ஹாக்கி ஸ்டான்ஸ்ன்னு சொல்லுவேன் நம்ம மக்கள் சைட்லேருந்து பார்த்தோம்னா. ஆனால் இன்னும் போர் நிறுத்தாமல் இன்ஃப்ளேஷன் இன்னும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடிபிள் ஆயில் க்ரூட் ஆயில் எல்லாம் இன்னும் தொடர்ந்து உயர்ந்துட்டு இருந்ததுன்னா இன்னும் ரிஸ்க் இருக்குதுன்றதை ஒத்துட்ருக்குறாங்க. அந்த கேஸில் வந்து இன்னும் இதையே சொல்லிகிட்டு இருக்க முடியாது, அக்காமடேட்டிவ் பாலிசியை வந்து இன்னும் அப்படியே வச்சிட்ருக்க முடியாது. லேசாக திங்க் பண்ணியிருக்காங்க, முடிச்சு பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக ஒன்றும் குரோத்துக்கு எகைன்ஸ்டாக இன்ஃப்ளேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது, லிப் சர்வீஸ் மட்டும்தான். இப்போ நம்ம கமெண்ட்ரியில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும், அதாவது மற்ற வெப்சைட்ஸில் போடுற அனாலிசிஸ் எல்லாமே ரேட் ஹைக் அப்படின்னு சொல்கிறதையே ஹாக்கிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அனலிஸ்ட் எல்லாமே ப்ரோ க்ரோத் அனலிஸ்ட்டு, அதனால் அவங்க பேசுகிறதுக்கும் நான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். அவங்க வந்து ரேட்டு ஹைக் அப்படின்னு சொல்கிறதையே அதை எகைன்ஸ்ட் டெவலப்மெண்ட்டு எகைன்ஸ்ட் க்ரோத்து அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அது உண்மையில் அது கிடையாது, உண்மையில் ரேட்டு ஹைக்கு தான் ஏழைகளுக்கு நல்லது. அந்த இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் ரைஸ் அப்படின்றது ஏழைகளை தான் அடிக்குது, ரொம்ப அடிக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது நம்ம மக்கள் பேங்க்கில் போடுற பணத்துக்கு நியாயமான வட்டி வேணும். 15%லேருந்து இப்போ 5% பக்கம் கொண்டு வந்துட்டாங்க, இன்னமும் ரேட் கட்டு ரேட் கட்டுன்னு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. வழியாக ரேட் ஹைக்குன்னு சொல்கிறத ஹாக்கிஸ் ஹாக்கிஸ்ன்றாங்க, உண்மையில் அப்படி கிடையாது. பேங்க்கில் பணத்தை போட்டோம்னா 5% 6%க்குள்ளே தான் வட்டி கிடைக்கிறதுனால அது வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக இருக்குது, வருஷத்துக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்குது. அதனால தான் ரிஸ்கியர் அசட்டை நோக்கி ரிஸ்கியர் ட்ரேடிங்கை நோக்கி எல்லாம் மக்கள் போகிறாங்க. அது போகிறவங்க அவங்க போட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வேணும். அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டிப்பாக உயர்த்தினா தான் மக்களுக்கு நல்லது. ஆனால் அதை யாரும் அனலிஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்த்துறது அப்படின்றதே ஒரு தப்பான மிகப்பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. 0.5% 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றிட்டா ஏதோ பெரிய க்ரோத் போயிடும் க்ரோத் போயிருன்றாங்க, உண்மையில் அப்படிலாம் கிடையாது. க்ரோத்து அப்படின்றது கடனுக்கு அவங்க வட்டி வீதம் வந்து 0.5% 1% ஏறுறதுனால அவங்களுக்கு ரொம்ப நட்டமாயிரும் தொழிலுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எவ்வளோ நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, ஒரு 0.5% வட்டி வீதத்தில் வந்து என்ன ஆயிரும், ஒன்றும் ஆகாது. அப்புறம் வந்து போர் இன்னும் முடிகிற மாதிரி தெரியல, இந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபெட்ரல் ரிசர்வ் அமெரிக்காவோட ரிசர்வ் பேங்க் மட்டும்தான் க்ரோத்து இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ப்ரைஸ் ரைஸையும் இன்ஃப்ளேஷனையும் எதிர்த்து போராடியே தீரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நான் சொல்லியிருந்த எல்லா நாடுமே அந்த ஸ்டான்ஸ் எடுக்க மாட்டாங்கன்னு. அதே மாதிரி இப்போ ஜப்பானும் சைனாவும் கொஞ்சம் மாடரேட்டான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க, அதாவது ப்ரோ க்ரோத் ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க இந்தியா மாதிரி. ஏன்னு கேட்டால் சைனாவில் கோவிட் ப்ராப்ளம் இருக்குது, சீரியஸாக இருக்குது. ஜப்பானும் என்ன காரணமோ அதே மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனோட சென்ட்ரல் பேங்க்கு முடிவெடுக்க போகுது இந்த வாரம், அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவங்களுக்கு போர்னால் நிறையா பாதிப்பு இருக்குது, ரெண்டு பக்கம் அவங்க ப்ரோ க்ரோத்துன்னு பார்ப்பாங்களா இல்லை இன்ஃப்ளேஷனை போராடணும்னு பார்ப்பாங்களா அப்படின்னு தெரியல. அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது உலகத்தில். அந்தந்த நாடுகளுடைய சென்ட்ரல் பேங்க்குகள் எல்லோரும் அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்க. எல்லாமே இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் முடிஞ்சால் தான், அது ஏதாவது ஒரு தீர்வானால் தான் அடுத்து க்ரூட் ஆயில் ப்ரைஸு கமாடிட்டி ப்ரைஸு இப்படியே போச்சுன்னா கமாடிட்டி ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி உயரும்போது எடிபிள் ஆயிலும் உயரும், ப்ரைஸ் ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. போக போதான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.